இந்தியாவின் பெயரை பாரத் என்று மாற்றப்போவதாக வெளியாயிருக்கும் செய்திகளில் உண்மை இல்லை, அவையெல்லாம் வதந்திகள். விளக்கம் அளித்திருக்கிறார். குரங்கு வந்து குட்டி விட்டு ஆழம் பாக்குற கதை ஏதோ ட்ரை பண்ணிருக்கானுங்க. அல்ல கைகளை தவிர அல்ல கைகளும் முழுமையா இல்ல, சச்சின் கூட போடலாம் பாருங்களேன். சேவாகும் அமிதாப் பச்சனும் தான் நல்லா தான் இருக்கு பாரத்தும் அப்படின்னு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அடிமைகள் மூக்கைய தேவர் குரு பூஜைக்கு போயிட்டு வெளியே வந்த கையோட திண்டுக்கல் சீனிவாசன் பாரத் தாங்க நல்ல பேரு அப்படின்னு தலைமை விரும்பிகள் அதான் விரும்புவாங்க அப்படின்னு கருத்து சொல்லிட்டு போறாங்க. இவ்வளவுதான் அதனுடைய பழைய பாட்டை கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோம், பழைய பேரை வைக்க சொல்லுவாங்களா. இந்த வதந்திக்கே வாய் போடுவதற்கு வரிசை கட்டி நிக்கக்கூடிய கும்பலில் அதிமுகவும் போய் நின்று இருக்குங்கிறதான் கொடுமை. சரி, இது இப்படி முடிச்சிருக்காங்க, இதோட நிறுத்தல. அனுராக் தாகூர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். சனாதனம் குறித்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தெரிவித்த கருத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். சனாதனம் குறித்து தெளிவான பதில்களை அமைச்சர்கள் வந்து விளக்கணும், பதிலடி கொடுக்க வேண்டும்னு எங்களுக்கெல்லாம் மோடி அறிவுறுத்தி இருக்கிறார். ஏன் அவரு விளக்க மாட்டாரா? அவருக்கு பேச தெரியாது, யாராவது எழுதி கொடுத்தா டெலிபிராம்டர்ல வச்சு படிக்கத்தான் தெரியும். அப்படி படிச்சாலும் அது ஏபிசிடி படிக்கிற மாதிரி அஞ்சாம் கிளாஸ் குழந்தை பேச்சு போட்டிக்கு கலந்துகிட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால நாங்களே விளக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை அப்படியே பார்த்தாலும் அவர் ஒரு ஓபிசி, அவர் விளக்கினா சரியா இருக்காது. கேபினட்ல பல பிராமண மந்திரிகள் இருக்கிறாரு, அவர்கள் விளக்கணும்னு சொல்றாங்க, விளக்கட்டும். இல்ல இன்னொன்னு, இந்த பாரத்ங்கிற பேர்ல ஏன் பின்வாங்கினா, பாகிஸ்தான்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியா வந்து பேரை வந்து பேர் மாற்றம் பண்ணிவிட்டால் நாங்கள் வந்து இந்த சிந்து நதி ஓடக்கூடிய இந்த பகுதி தான் உண்மையாலுமே இந்தியா. இதை நாங்கள் வந்து அப்பயே ஜின்னா இருக்கும்போதே கேட்டோம், தரமாட்டோம்னா, அதனால தான் அங்கே பாகிஸ்தான் பேரை வச்சுக்கிட்டோம். அவன் என்னைக்கு இந்தியாங்கிற பேரை கேன்சல் பண்ணுறாங்களோ அடுத்த செகண்ட் நாங்கள் கேட்ச் பண்ணி நாங்கள் வச்சுக்குவோம். இந்த ட்விட்டர் எல்லாம் யாராவது ஹேண்டில் மாற்றினா ரெடியாக ஒரு குரூப் இருக்கும், உனக்கு தான் வேணாம்ல இந்த நான் எடுத்துக்கிறேன்னு தூக்கிவாங்க. அது மாதிரி அது ஒரு விதத்தில் உண்மைதான். அங்கே கேட்டதை அரசாங்கம் கேட்கல, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில குரூப்புகள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நெடுநாள் கோரிக்கையாக வேற இருந்திருக்கு. என்னன்னா, ஈரானுக்கு அந்த பக்கம் இந்துகுஷ் மலைக்கெல்லாம் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு அந்த நதி சிந்து நதி ஓடக்கூடிய பிரதேசம் வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். அங்கு வாழ்பவர்கள் இந்தியர்கள் பாரசீக மொழியில சாங்கிற வார்த்தைங்கிற ஒளியே கிடையாதுங்கிறனால அவர்கள் இந்தியான்னு கூப்பிட்டார்கள். அவர்கள் குறிப்பிட்ட இந்தியாங்கிறது உண்மையில இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த பகுதி தான், பாகிஸ்தானுடைய பஞ்சாப் வரைக்குமான பகுதி தான். நியாயமும் ஒரு விதத்துல நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம வேணா இந்தியான்னு வேணா வச்சுக்கலாம், அதுதான் நியாயமா இருக்கு. இந்திய மலைக்கு தெற்க இருக்கிறவங்க எடப்பாடியில வச்சிருக்கோம். சரி, அந்த பிரச்சனையோட அதுதான் அவர்களை வந்து பயமுறுத்திருச்சு. இவ உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனையானாலும் அவனுங்க அசந்திருக்க மாட்டானுங்க. பாகிஸ்தானிலிருந்து வடக்கிலிருந்து ஒரு குரல், தெற்கிலிருந்து வரக்கூடிய குரல்களை அவனுங்க சமாளிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கே வடக்கிலிருந்து அவனுங்க இவனுங்களை விட பெரிய வடக்கணுங்களை வச்சு. அதனால அதற்கு தான் பயந்து இன்றைக்கு இதெல்லாம் வதந்தின்னு முடிச்சு வச்சிருக்கானுங்க. இதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இந்த புதிய இந்தியாவை பெத்து போடுவாரு வாழ்த்தலான ஆசையா காத்துட்டு இருந்த ரஜினிக்கு தான் மிகப்பெரிய ஏமாற்றம். நியூ பாரத் இஸ் போர்ன் அப்படின்னு ஏதாவது போட்டிருப்பாரு. அவர் வேற மிஸ்டர் பாரத்ல நினைச்சிருக்காரு. சரி, இதை ஒரு இதை விட்டு தள்ளுவோம். இன்னொரு விஷயம் பேசணும் இன்னைக்கு, அதாவது வரலாற்றிலிருந்து பாடம் கற்பது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹை ஐக்யூ வேணும். எந்த சமூகமும் வரலாற்றிலிருந்து பாடம் கட்டதா வரலாறு கிடையாது. எத்தனை தடவை அது ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு திருப்பி திருப்பி பின்னாடி அடித்தாலும் செஞ்ச தப்பையே 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சு அடிபட்டமோ அதே தப்பையே திரும்ப செய்யறது தான் சமூக குழுக்களுடைய வேலை. ஏன்னா பெரும்பான்மை மக்கள் என்னைக்கும் புத்திசாலிகளாக இருப்பதில்லை. அதனால அவர்கள் எப்பவுமே வரலாற்றிலிருந்து பாடமே கற்றுக்கொள்வது. பெரியார் சொன்னது தானே, பாப்பாண்டிருந்து மீண்டும் எடுத்து விட்டோம்னா 50 வருஷம் கழிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னா நேராக போய் அங்காண்டா தானே திரும்ப விழுகலாம் அப்படின்னு தானே பெருசு சொல்லிட்டு போயிருக்கு. ஆனால் நிகழ்காலத்திலிருந்து கற்பதற்கு சாதாரண அறிவு, சாமானிய மனிதனுடைய அறிவே போதும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அது நான் நாளைக்கு உன் வீட்டில் நடக்கும், அவனுக்கு நடந்தது உனக்கு நடப்பதற்கு வெகு நாட்கள் ஆகாதுங்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை, 5 அறிவுள்ள விலங்குக்கு கூட புரியும். அப்படியான 2 நிகழ்வுகள் இன்றைக்கு பேசப்பட வேண்டும். குறிப்பாக முதலாவது கஃபீல் கான். August 2017 கோரக்பூரில் உள்ள பாபா ராகவ்தாஸ் PRT மருத்துவமனையில் 63 குழந்தைகள் உட்பட 80 நோயாளிகள் இறந்தனர். ஆக்சிஜன் இல்லாமல், திரவ ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறந்தனர். இது தொடர்பாக இதை வந்து அம்பலப்படுத்த போய் இதில் மருத்துவ கட்டமைப்பின் குறைபாடுகளை வெளியே சொல்ல போய் அதற்கு முன்பாக ஒரு வேலை செஞ்சார், சொந்த காசில் ஆக்சிஜனை வாங்கி குழந்தைகளை காப்பாத்தினார். இதற்காக காண்டாய். அப்போ யோகி ஆதித்யநாத் பதவிக்கு வந்தே வந்து 5 மாதங்கள் தான் இருந்தது. அந்த 5 மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டில இருந்து ஒரு பத்திரிகையாளர் போய் கோரக் மருத்துவமனையுடைய சிறப்பை பத்தி கட்டுரை எழுதியிருந்தார். சமஸ் தானே. ஆனா இந்த திரவ ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்போ அதை பத்தி அவர் எதுவும் பேசல. அதற்கப்புறம் கொரோனா காலத்துல இதே ஹாஸ்பிட்டல் வந்து காரி துப்பப்பட்டுச்சு. ஆமா,
அப்பவும் அவர் அதை பற்றி பேசலை. சரி, அவரை தனியாக நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா ஜெயலலிதா மீது இந்த டீன் ஒருத்தர் செருப்பு கல்ட்டுன்னு சொன்னார்ல, ஆமாம், கருணாநிதி டாக்டர் மருத்துவமனை, அவர் மேலே ஒரு கேஸை போட்டு அவர்லாம் தன்னுடைய வாழ்நாளில் என்றைக்குமே ஜெயிலுக்கு போவேன்லாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். ஒரு மருத்துவமனையினுடைய பெரிய பொறுப்பில் இருக்கவர் ஐசியூக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டிட்டு ஐசியூக்குன்னு வெளியே அங்க ஒரு செருப்பு போட்டிருப்பாங்க, அதை போட்டுட்டு உள்ள போகணும். இதுவே நோக்காட்டு செய்வேன். 500 சுகர் வச்சிருக்கிற ஒரு பீஸ், ஆமா, இது 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 சொல்றதுல என்ன தப்பு? இதற்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சது, இதுக்கே இவ்வளவு கடுப்பாகிறமே, ஒரு மருத்துவருக்கே இப்படி பண்றமே. அதோட ஒப்பிட்டா இந்த கஃபீல் கானுடைய விவகாரம் எவ்வளவு கொடூரமான ஒன்று. 5 மாதம்தான் நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்தே ஆயிருக்கு, நீ ஒரு முற்றும் துறந்த யோகின்னு சொல்லிட்டு வர்ற, உன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் திரவ ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குதுங்கிறத வெளியே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் இந்த முஸ்லீம் மருத்துவர். அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரை ஒரு முஸ்லீம் மேலே போடணுங்கிற வெறி அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த ஆள் தலையில் போட்டு இவருக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்கங்கிறத ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துடைய தமிழ் வடிவம், தமிழாக்கம் இன்றைக்கு கடந்த வாரம் சென்னையில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் ஆற்றிய உரையில் இந்த விஷயம் மொத்தத்தையும் அவர் பேசுகிறார். மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது அலட்சியம் அல்லது முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் எழுந்ததற்கு கஃபீல் கானை பலிகடா ஆக்கிய நிகழ்வு, இதற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர் மீது வந்து குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அதில் விடுதலையாக போறாருங்கிற ஒரு நிலைமை வரும்போது இந்த கேஸுக்கு நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இதுல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன ரோல் எடுக்க முடியும்? அவரே பணிபுரியக்கூடிய ஒரு அதிகாரி, அதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னா டீன் லெவலில் தான் எடுக்க முடியும். அப்போ இதில் விடுதலை ஆவார்னு தெரியும் போது 8 மாதங்கள் மறுபடியும் வந்து சிறையில் அடைச்சி விட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிஏஏக்கு எதிராக அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் இவர் பேசினார் அப்படின்னு 2019 மறுபடியும் கைது செய்யப்பட்டு இந்த முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு உள்ளது. புள்ள திண்ணைங்க நான் மனுஷன், ஒரு டாக்டரு இந்த கேஸுக்கு உன்னை வதைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ண முடியும்? தோல் உரிந்து விட்டது எனக்கு. நான் ஒரு டாக்டராக உணவு இல்லாமல் புள்ள தின்னுட்டு இருக்கும்போது என்னுடைய உட்பகுதியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், நீர்ச்சத்து குறைஞ்சா என்ன ஆகுங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இத்தனை பாடுபடுத்தி இன்றைக்கு வெளியே வந்து அந்த நான் அவர் பிறந்த ஊரில் அந்த பிறந்த மாநிலத்தில் வாழ முடியல, சென்னைக்கு வந்து வேலை செய்கிறார். சென்னையை அவர் வந்து ஒரு பெரிய சொர்க்கமாக பார்க்குறார் தமிழ்நாட்டை. நான் இதற்கு முன்பு மணிப்பால் கர்நாடகாவில் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு தெற்கு புதிதல்ல, ஆனால் தமிழ்நாட்டில் வேலை செய்வது இந்த அவருக்கு வச்சு எவ்வளோ சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் வியந்து சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய கேண்டீனில் அசைவத்தையும் சைவத்தையும் ஒரு மேசையில் வச்சு சாப்பிட முடியும். ஆப்போசிட்டா இது ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயமா உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சிக்கனை சொல்கிறாரு. அப்படின்னா அங்கே எத்தனை நூற்றாண்டுகள் பின்னாடி வச்சுருக்கானுங்க, எவ்வளவு ரிஜிடாக அந்த கட்டமைப்பை வச்சுருக்கானுங்கன்னு பாருங்கள். இதுபோக இவருடைய சகோதரரை 2018 ஜூனில் சுட்டுருக்கானுங்க. படுகாயத்துக்கு பிறகு அவர் பிழைத்து இப்போ குடும்பமே வந்து அந்த மாநிலத்தில் யோகியுடைய மாநிலத்தில் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இங்கிருந்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஆள் போய் காலில் உளுந்து எந்திரிச்சிட்டு வந்ததெல்லாம் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி வருது. அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து நான் சொர்க்கத்தில் வாழ்கிறேன்னு இங்கே சொல்கிறான், உன்னை சொர்க்கத்திலே வச்சுருக்கோம், மயிரை பிடுங்கிட்டு நீ அங்கே போயிட்டு இத்தனையும் செய்வோம், காலில் விழுந்துட்டு வர்றேன் இல்லையா. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இலங்கையில் நடந்த 2019 நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஒரு ஆவணப்படத்தை சேனல் 4 நேற்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் இந்த 50 நிமிட ஆவணப்படத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும். ஏன்னா இதே தான் வந்து கில்லிங் ஃபீல்ஸை வெளியிட்டாங்க அப்போது. ஆமாம், ஈழப்போர் முடிந்த சமயத்தில் கில்லிங் ஃபீல்ஸை இதே சேனல் 4 தான் வெளியிட்டது. தேசபக்தியையும் சிறுபான்மையினர் மீதான அச்ச உணர்வையும் வெறுப்பையும் தூண்டி ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படி வருவது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாட்டை சுரண்டி எப்படி கொழுப்பது, அந்த மாதிரி செய்யும்போது இத்தனை கொடுமைகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியால் ஒருவேளை ஆட்சி அதிகாரம் பறிபோய் மற்றொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு எப்படி கலவரத்தை தூண்டுவது, மீண்டும் அதை வைத்து ஆட்சிக்கு எப்படி வருவது, இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு இந்தியாவில் கடந்த 20 வருடங்களாக நடப்பதெல்லாம் நினைவுக்கு வந்தால் அதற்கு ஆனியன்ரோஸ்ட் பொறுப்பு இல்லை. இந்த ஆவணப்படம் சொல்லுவது இந்த வரிசையில் நடப்பது இலங்கையில். முதலில் தமிழர்களை எல்டிடிஇ தீவிரவாதிகள்
பயங்கரவாதிகள் அவர்களுடைய தனிநாடு கோரிக்கை, அதுக்கான ஒரு நியாயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குண்டுவெடிப்புகள் ஆயிரக்கணக்கானவர் இறந்திருக்கிறார்கள். இதை வைத்து முதல்ல அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க, அதை சரி கட்டுவோம், சிவில் வாரை முடிவுக்கு கொண்டு வருவோங்கிறது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. அதை கடைசி கட்டத்தில் சிவிலியன்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செத்தாலும் பரவாயில்லைன்னு அதை கொடூரமாக முடிச்சு வச்சாங்க. அந்த சமயத்தில் அதற்கு அடுத்த தேர்தலில் அவர்கள் வார் ஹீரோக்களாக போற்றப்பட்டார்கள், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். அந்த பேஸில் தான் வந்து முழுக்க முழுக்க அங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக குரல்கள் அத்தனையும் நெரிக்கப்படுகின்றன. சிங்களர்களாக பிறந்த ஊடகவியலாளர்களுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் நிகழ்ந்தன. தமிழர்கள் நாடு கடந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க ரெண்டாவது முறை இவர்கள் ஆட்சிக்கு வரவும் சிங்கள ஜனநாயகவாதிகளை ஓட தொடங்கிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு வலிமையான ஒரே எதிர்ப்பு குரலாக எல்டிடிஇ ஒரு ஆயுத போர்க்குழுவாக எழுவதற்கு முன்பு வரைக்கும் பல்வேறு குழுக்கள் இருந்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருந்த கம்யூனிஸ்டுகள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தனர். அந்த கம்யூனிஸ்டுகள் பெரும்பாலானவர்கள் சிங்களர்கள், சிங்களர்களாக இருந்தாலும் அப்படி இருந்தார்கள். அவர்களும் ஒரு கட்டத்தில் கொல்லப்பட போக, அப்படி ஒருவருடைய மனைவி தான் சந்திரிகா, குமாரதுங்காவுடைய ஹஸ்பண்ட் ஒரு கம்யூனிஸ்ட், இப்படியெல்லாம் இருந்த நாடு தமிழர்கள் எல்டிடிஇ இந்த சிவில் வாரை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இவர்கள் அடித்த கொள்ளை நாட்டை என்ன மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள், அதிலிருந்து உருவான ஆன்டி இன்கம்பன்சி பொருளாதார வீழ்ச்சி இதற்காக ஒரு தடவை வீழ்த்தப்படுகிறார். மைத்ரிபால சிறிசேனா ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்த பிறகும் இவர்கள் வார் ஹி தேசபக்தி அந்த ஹைப்பர் நேஷனலிசம் இதையெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்து கொள்ளையடித்து மக்களால் விரட்டப்பட்ட பிறகும் இவர்களால் உருவாக்கப்பட்டு சிஸ்டத்துடைய ஒவ்வொரு மூலையிலும் நியமிக்கப்பட்ட ஆட்கள் என்ன செய்தார்கள், அடுத்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அதற்கு அடுத்த தேர்தலில் மீண்டும் ராஜபக்சே குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்தார்கள்ங்கிறத இந்த ஆவணப்படம் விளக்குது. அதாவது இவர்கள் சுரேஷ் சாலின்னு ஒருத்தன், சாதாரண நிலையில் இருந்த ஒருத்தனை ஸ்ரீலங்காவுடைய இன்டெலிஜென்ஸ் உடைய தலைமை பொறுப்பு வரைக்கும் உயர்த்தி இருக்கிறார். இந்த லசந்தா சண்டே ரீடர் உலக புகழ் பெற்ற பத்திரிகை, அப்போது ராஜபக்சே குடும்பம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்த காலத்திலும் அவர்களை கடுமையாக விமர்சித்து தொடர்ச்சியாக எழுதி வந்த அந்த பத்திரிகையாளர் கொல்லப்படுகிறார். பட்ட பகலில் காலையில் ஆபீஸ்க்கு வரும்போது காருக்குள்ள வச்சு சுட்டு கொல்லப்படுகிறார். இந்த கொலையை நிகழ்த்தியது கோத்தபய ராஜபக்சே. கோத்தபய ராஜபக்சே அப்பவே வந்து இந்த போர்லாம் முடிந்த உடனேயே டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக மாறுகிறார். அவருடைய தலைமையின் கீழ் ட்ரிப்போலி பிளாட்டூன் அப்படிங்கிற ஒரு பேராமிலிட்ரி அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பிள்ளையான் என்கிற ஒருவர், மௌலானா என்கிற ஒருவர், இவர்களெல்லாம் எப்படி செயல்பட்டார்கள், இந்த பிளட்டூனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு விசில் ப்ளோயராக மாறி நடந்தது என்னென்னதுன்னு இந்த சேனல் ஃபோருக்கு பேசியிருக்கிறார். இதன் மூலமாக இவர் இதெல்லாம் ஸ்ரீலங்கால தொடர்ச்சியாக தெரிஞ்சதான், ஒன்றும் இலைமறை காய்முறையாக இருந்தாலும் அந்த குழுவிலேயே இருந்த ஒருவர் இப்போது வெளியே வந்து ஆதாரபூர்வமாக பேசியிருக்கிறாருங்கிறதா இன்னைக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த சுரேஷாலி அடுத்த ஆட்சி வந்தவுடன் சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ துரத்தி அடிக்கப்படுகிறார். அரசு பணியில் இருக்கார், இவர் இனிமேல் உள்ள வச்சுக்கக்கூடாது, அந்த ஆட்சிக்கு ஆபத்துன்னு துரத்தப்படுகிறார். துரத்தப்பட்ட அந்த காலத்தில் இவர் ஸ்ரீலங்காவிலேயே இருந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அங்கு இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் ஒன்றை கிளப்பி அவர்களோடு ஒரு சதித்திட்டம் தீட்டி முஸ்லீம்கள் ஒரு குண்டுவெடிப்பை நிகழ்த்துகிறார்கள் அப்படிங்கிறத ஒன்று திட்டமிட்டு ஆட்சி மாற்றத்துக்கு தேவை உள்நாட்டில் ஒரு கலவரம், எல்டிடிஇ ஒடுக்கப்பட்டு விட்டது, அந்த போர் மௌனிக்கப்பட்டு விட்டது. ஆனா ராஜபக்சே ஆட்சியில் இல்லாட்டினா இந்த மாதிரி நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு உத்தரவு, அடுத்த எதிரி முஸ்லிம்கள், சிங்களர்களுக்கு ஒரு மிலிட்டன்ட் மைனாரிட்டி தேவை, அந்த மைனாரிட்டியை வைத்துத்தான் இவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். அப்போ இவர்களே ஒரு தௌஹீத் ஜமாத் போன்ற ஒன்றை அதில் இருக்கக்கூடிய ரேடியன்ட் குழுக்களை தூண்டிவிட்டு அவர்களை ஒரு குண்டு வைப்பதற்கு தயார்படுத்தி, இது ஒரு குண்டு இல்லை, இன்னைக்கு அண்ணன் அந்த அன்னைக்கு 2019 ஆறு இடத்துல குண்டு வச்சு இல்லையா, அந்த சர்ச்சில் மட்டும் 120 பேரோ 140 பேரோ இறந்தாங்க, அது போக 4-5 ஹோட்டல்கள் எல்லாம் 5-star ஹோட்டல், வெளிநாட்டினரே ஒரு 40 பேர் 50 பேர் இறந்து போனார்கள். இதெல்லாம் வந்து அமெரிக்க குடிமகன்கள் இறந்து விட்டார்கள் 10-15 பேர்னு அவங்க FBI தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தியது. இத்தனைக்கும் பிறகுதான் இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. அப்போது இந்த சுரேஷாலியை வைத்து பிள்ளையான் போன்ற இந்த ட்ரிப்போலி டைப்பு பிளாட்டூனை வைத்து இந்த
படுபாதக செயலை முஸ்லிம்கள் மீது பழிவேறுமாறு, ஐஎஸ் அதை பொறுப்பேற்குமாறு. ஸ்ரீலங்காவில் சிங்களர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. எல்டிடியுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்த ராஜபக்சே குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதில் அது இந்த குண்டுவெடிப்பு நடந்த அடுத்த 6வது மாதம் தேர்தல் வந்து வென்று தம்பிங் மெஜாரிட்டியில ராஜபக்சே குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. இதையெல்லாம் இங்க ஒப்பிட்டு பார்த்தா அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். எங்கிருந்தா கத்துக்கிட்டு அவங்க வேற என்ன, பாஜக ஆட்சியில் இருப்பது என்பது சிறுபான்மையினருக்கு எவ்வளவு அச்சுறுத்தலாக இருக்கும். ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதா? இவர்கள் தான் தேர்தலுக்கு தேவைப்படும் போது பாகிஸ்தானுக்கு வம்புழுக்க போறேன், அங்க போய் அந்த ஆபரேஷன் பண்ண போறேன், சீனா கூட இந்த ஆபரேஷன் பண்ண போறேன்னு சீன் போட்டுட்டு இருக்காங்களே தவிர உள்நாட்டில் எது? அப்போ யூபிஏ ஆட்சியில் நடந்ததெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? நம்ம இதை ஒரு பக்கம் மட்டும் பார்க்குறோம். எந்த ஒரு குற்றங்களுமே இது மாதிரியான ஒரு உள்நாட்டுக்குள் நடக்கக்கூடிய பயங்கரவாத செயல்கள் எதுவுமே முழுமையாக வெளிநாட்டிலிருந்து மட்டும் இயக்கப்படுவதல்ல. இங்கு வலுவான சப்போர்ட் இல்லாமல் இது எதையுமே பண்ண முடியாது. கடந்த வருடங்களில் சங்கிகளே எத்தனை வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு பாம் வித்தது கதையெல்லாம் வந்துச்சுல்ல. ஆமாம், வெடிபொருட்கள் வெடிமருந்துகளே, இதுதான் எல்லா நாட்டிலையுமே நடக்குது. ஸ்ரீலங்காவில் இதே வேலையை பண்ணி அடுத்தது ஆட்சிக்கும் வந்து நாட்டையே பொருளாதார வீழ்ச்சிக்கு கொண்டு போனார். இன்றைக்கு அதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இன்றைக்கு பாஜகவை இங்கிருந்து ஆட்சியில் அகற்றுவதுங்கிறது பெரிய இது கிடையாது. இந்த தேர்தலில் நடக்கும், இல்லாட்டினாலும் இன்னொரு தேர்தலில் நடக்கத்தான் போகிறது. ஒரு கொடூரமான பொருளாதார நெருக்கடியை நோக்கி நாடு போய்கொண்டிருக்கும் போது என்னைக்கு இருந்தாலும் அடி வைத்த பிடிச்சிட்டு பசிக்குதுன்னு இந்தியாக்காரன் கேட்க தான் போகும். மதவெறி பசியை தீர்க்க போவது கிடையாது, கண்டிப்பாக அது என்னைக்காவது ஒரு நாள் வரும். ஆனால் அது இல்லை விஷயம். அதற்கு பிறகும் கூட இப்படி வந்து பவர் ஹங்கிரி குரூப் இருக்குல்ல, அதிகார பசி எடுத்த இந்த கும்பல் என்ன செய்யவும் தயங்காது. அதுக்கு தான் இது ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து அத்தனை வெடிகளை வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், அதாவது வெடி வைக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா அதை புத்த மடாலயங்களில் பண்ணல, குறிப்பா இன்னொரு சிறுபான்மையினருடைய இதில் போயிட்டு வச்சு இத்தனையும் செய்துவிட்டு இவர்கள் ஜாலியாக இன்றைக்கும் அந்த கலவரம்லாம் முடிஞ்சு ராஜபக்சேவுடைய பூர்வீக வீட்டையெல்லாம் இடித்தாங்கன்னு சொல்லி பற்ற வச்சு நெருப்பு வச்சதெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் சில மாதங்கள்லேயே மீண்டும் வந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்காங்க இல்லையா? இது அப்போ கூட தினமலர் வந்து ஒரு கேவலமான வேலை பார்த்தாங்க இல்லையா, ஏசப்பா அப்படின்னு போட்டான். ஈஸ்வரனிக்கு பாம்பு அடிச்சிருச்சான், ஏசப்பானா ஏசப்பா இருந்து உடனே காப்பாத்தல அப்படின்னு நக்கலா போட்டாங்க தினமலர். ஸோ இன்னும் ஒரு வருடத்தில் இந்தியாவில் இந்தியாவா இருக்குதா பாரதா இருக்கான்னு தெரியல. இதனுடைய நாடாளுமன்ற தேர்தல் வரும் நிலையில் பக்கத்து நாட்டில் நடந்து கொண்டிருப்பதையாவது எட்டி பார்த்து கான்டெம்பரரி லைஃப்ல இருந்தாவது இந்தியா தோல்வி இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி கூட்டணியினுடைய பெயரை பார்த்தே பயப்படக்கூடிய ஒரு அரசு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் தான் எச்சரிக்கை. பீகார் தொழிலாளிகள் அங்கிருந்து மைக்ரண்ட் ஆகி இங்கு வரக்கு வேலைக்கு வரக்கூடியவர்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக ஒரு யூடியூபர் பேசினான்னு அவனை தூக்கி கொண்டு வந்து ஜெயிலில் வச்சுருக்கோம். அவன் ஒரு சாதாரண யூடியூபர், அவனுக்கே அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆபத்தானது அப்படின்னா அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு அண்ணாமலைக்கு அறிவு இருக்குது அறிவில்லைங்கிற ரெண்டாவது, இப்படி ஒரு முட்டாளை கொண்டு வந்து தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கலாமாங்கிறது டெல்லிக்கு கூறு இருக்கணும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேசக்கூடிய ஒரு வீடியோ, அந்த வீடியோ தமிழில் இருக்கிறது, ஒரு நேர்காணலில் கேட்கக்கூடிய கேள்விக்கு இந்த சனாதனம் குறித்த புரிதல் எங்கெங்கு இல்லை என்று பாருங்கள். உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற இடங்களில் இல்லை. அதற்கு காரணம் அங்கு படிப்பறிவு பகுத்தறிவு ஊட்டப்படவில்லை. வளர்ந்த மாநிலங்களில் கல்வி அறிவில் ஆவரேஜுக்குமே தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது அத்தனையுமே வந்து கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம்னு அவர் ஒரு நேரேட்டிவ் சொல்லுகிறார். அந்த கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் எங்கேயாவது ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்கிற வடநாட்டிலேயே மேற்கு வங்கத்தில் எல்லாரும் சனாதனத்தை ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது, சனாதனத்தை ஏத்துக்கிட்டா கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது. நீங்க இப்ப சொல்றீங்க இல்ல, வட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த ரெண்டுலயும் சனாதனம் இருக்கும். ஏன்னா அந்த சனாதனம் அப்பவுமே கோலோச்சினதுனாலதான் அங்க ஒருத்தரும் படிக்கிறது இல்ல, அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது இல்ல, வாழ்க்கையை பற்றிய ஒரு பகுத்தறிவு இருக்கிறது இல்ல. அங்க ஒரு சின்னது இருக்கலாம், அந்த ரெண்டும் எங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதில்லை. இது ஒரு கருத்து. இந்த கருத்தை டேட்டாவால் எதிர்கொள்வது அப்படிங்கிறது வேற. இதை வடநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது பாஜகவுடைய பீகார் பிரிவில் யாராவது உட்கார்ந்து கொண்டு, உத்தரப்பிரதேச பிரிவில் யாராவது உட்கார்ந்து கொண்டு இந்த மொழியே புரியாமல் அல்லது புரிந்தும்
விஷமத்தனமாக இதை பரப்புறாங்கிறத கூட நம்மளால் அது அவங்க மாநிலத்துடைய அரசியல் அங்கே ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு ப்ரெஷரை உண்டாக்குறாங்கன்னு பண்ணலாம்னு நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவுக்கு சப்டைட்டில் ஆங்கிலத்தில் போட்டு வட இந்தியாவில் இருப்பவர்கள் மீது வன்மத்தை கக்குகிறார்கள், அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டார்கள், அவர்களுக்கு அறிவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை போடுகிறார். இது தமிழ்நாட்டில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு நம்பி இதை பண்றேன். வட இந்தியாவில் இருப்பவர்களை திட்டுனான்னு தமிழ்நாட்டில் சொன்னா தமிழ்நாட்டில் அவனும் ஓட்டு போட போறது இல்லை, அது யாருக்கும் கவலையும் ஏற்பட போறது. அப்ப நீ யாருக்காக இதை பண்ற? எத்தனையோ மாநிலங்கள்ல ஆயிரக்கணக்கானவர்கள் பிழைப்பின் நிமித்தம் வேலைக்கு போயிருக்காங்க, அங்க ஒரு கலவரம் வந்து இதனால செத்தா சாகட்டும். எங்க பேசினால் திமுக நாங்க வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பாப்பான், தமிழ்நாட்டு பரப்புற வதந்தியால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் எங்களுக்கு எல்லாம் அறிவில்லைன்னு சொல்லிட்டானாமா? பிஜேபி தமிழ்நாடு தலைவர் அவங்க ஊர்ல இருந்தே ஒருத்தன் சொல்றான், இன்னொரு தமிழனே சொல்றான் பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பிழைப்புக்காக வந்த தமிழர்களுக்கு, தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு எவ்வளவு உயிர் அச்சுறுத்தலை, உடைமைக்கான அச்சுறுத்தலை இந்த ஆள் ஏற்படுத்துறான். இது பத்தின கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாஜகவிலும் 2014 ஆட்சிக்கு வந்தப்போ இவர் மட்டுமா இருக்காரு, தமிழிசை எல்முருகன் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இது புரிய, இந்த எளிமையான விஷயம் புரியாத அளவுக்கு மடையறான். இதை செய்வதால் உனக்கு தமிழ்நாட்டில் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. பீகாரில் கலவரத்தை தூண்டுனா அங்கு யாருக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற அறிவும் உனக்கு கிடையாது. அங்கு வேலையில் இருப்பவன், அங்கு தொழில் செய்து கொண்டிருப்பவன் மேல அவர்கள் கோபத்தை திருப்பினால் என்ன ஆகும்? அப்போ இந்த யூடியூபர் செஞ்சுட்டு ஒருத்தன் உள்ள இருக்கான்ல, அவன் பண்ணினதை விட எத்தனை மடங்கு ஆபத்தான விஷயம் இது. அதையும் நீ வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர்ங்கிற பொறுப்புல இருந்துட்டு பண்றேன்னா இது எப்படி கடந்து போகுது? உன்னை மனசுனாவே மதிக்க முடியாது. இது மாதிரி யாருமே பண்ணி பார்த்ததே இல்லைங்க. இவ்வளவு ரஜினி ஒரு தடவை சொன்னாரு, காவிரி பிரச்சனையப்ப சொன்னாரு, அங்க வந்து 20 லட்சம் தமிழன் இருக்கான், உதச்சு அனுப்புவான் ஒவ்வொருத்தனையும். நம்ம இங்க நெய்வேலியில வந்து கரண்டை நிப்பாட்டினோம்னா, கர்நாடகாக்கு போகக்கூடிய கரண்டை நிப்பாட்டினோம்னா, பெங்களூர்ல 20 லட்சம் தமிழன் இருக்கான், 20 லட்சம் பேத்தையும் உதச்சு அனுப்புவான் அங்கிருந்து அப்படின்னாரு. கடுமையா வந்து விமர்சிக்கப்பட்டார். ஏன்னா வந்து அங்க இருக்கவன் இவ்வளவு பேர் இருக்கான், அவனை அடிப்பான்னு சொல்றது வந்து எவ்வளவு கேவலமான விஷயமோ அதுக்கு ஈடான விஷயம் தான் இது. அங்க தொழில் பண்ண போயிருக்கும் போது ஒரு பொய்யான விஷயத்தை வந்து பரப்பி விட்டானா, அவனுக்கு நிலைமை என்ன ஆகும்? நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.